வணக்கம். செய்திகள் வாசிப்போர் செல்வம். கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் மூன்று மாநிலங்களில் இருந்து 300 மேற்பட்ட எருதுகள் பங்கேற்பு. சீறி பாய்ந்த காளைகளை ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்த பொதுமக்கள் முதல் பரிசாக ₹3,00,000 உட்பட ₹16,00,000 பரிசாக வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான எருதுவிடும் திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு எருதுவிடும் திருவிழா மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே அம்மனேரி கிராமத்தில் 22 மாபெரும் எருதுவிடும் திருவிழா அரசு விதிகளுக்கு உட்பட்டு உரிய அனுமதியுடன் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, திருவண்ணாமலை மற்றும் கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களிலிருந்து 300 மேற்பட்ட எருதுகள் பங்கேற்று அரசின் விதிகளுக்குட்பட்டு நடத்தப்பட்ட இந்த எருதுவிடும் திருவிழாவில் கால்நடைகள் மருத்துவர்கள் காளைகளை பரிசோதனை செய்த பின்னரே விழாவில் பங்கேற்க அனுமதி வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே ஒவ்வொரு காளைகளாக ஓடவிடப்பட்டது. குறைந்த நொடியில் இலக்கை எட்டும் காளைகளுக்கு முதல் பரிசாக ₹3,00,000, இரண்டாவது பரிசாக 2,00,000, மூன்றாவது பரிசாக 1,00,000 என ₹16,00,000 அளவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. 120 மீட்டர் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடும் காளைகளை தடுப்பு அரண்கள் நடுவே இளைஞர்கள் நின்று காளைகளை தழுவி வீர விளையாட்டு விளையாடினார். இந்த எருதுவிடும் திருவிழாவைக்கான பல்வேறு பகுதிகளிலிருந்து 1,000+ மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் குவிந்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் பட்டாசு சின்ராஜு மற்றும் அம்மனேரி ஊர்கவுண்டர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் அவசர சிகிச்சைக்காக மருத்துவக் குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ¡Vamos!